இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டிற்கு சர்வதேச முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று வெளிநாட்டிற்கு புறப்பட்டு சென்றுள்ளார். கூட்டுறவு சங்கங்கள் வழங்கும் சேவைகளை பொதுமக்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் கூட்டுறவு என்ற செயலியை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். சென்னை நாகர்கோவில் இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற 31ஆம் தேதி காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆதார் அட்டை சம்பந்தப்பட்ட அனைத்து திருத்தங்களும் கட்டணமின்றி புதுப்பித்துக் கொள்வதற்கு வருகின்ற 14ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசி தலைவராக பிசிசிஐ செயலாளர் ஜெய் ஜா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஓசூர் முதல் பெங்களூர் வரை மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பொறுப்புகளை சுமந்தபடியே அமெரிக்காவுக்கு செல்கிறேன், கடல் கடந்து சென்றாலும் கவனமெல்லாம் தமிழ்நாட்டில்தான் இருக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வருகின்ற 1ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டிற்கான பாரா ஒலிம்பிக் போட்டிகள் இன்று தொடங்கப்பட உள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனது மேல்படிப்பிற்காக இன்று லண்டன் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று தமிழகத்தில் அதிகபட்சமாக 43 மில்லியன் யூனிட் சூரிய சக்தியை மின்கட்டமைப்பு நுகர்வு உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளது. டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட தெலுங்கானா மேலவை உறுப்பினர் கவிதா அவர்களுக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட தேவையான நடவடிக்கையை விரைந்து மேற்கொள்ள வலியுறுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். சென்னை புரசைவாக்கம் அருள்மிகு கங்காதேஸ்வரர் திருக்கோவிலில் 3,86,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் திருப்பணிகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார். திருமங்கலம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் பயணிகள் வசதிக்காக கூடுதல் வாகனங்கள் நிறுத்தும் வசதி மேம்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை 68% கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட அவதூறு வழக்கு வருகின்ற 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை சென்னையில் நடத்துவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு வர உள்ளது. நடிகர் பிஜிலி ரமேஷ் அவர்கள் உடல்நலக்குறைவின் காரணமாக சென்னையில் காலமானார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் 9ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை மதிப்பெண்களை இணைக்க NCERT பரிந்துரைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து அருவியில் குளிப்பதற்கு 14 நாட்களுக்கு பிறகு வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். வேளாங்கண்ணி திருவிழாவிற்கு சிறப்பு ரயில்கள் மற்றும் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில் அனுமதி பெற்று கட்சி கொடி ஏற்ற வேண்டும் என்று தாவேகா நிர்வாகிகளுக்கு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. சென்னை மாநகராட்சி பகுதியில் கேப்பாரிட்டு கிடைந்த 3000க்கும் மேற்பட்ட வாகனங்களை மாநகராட்சி நிர்வாகம் அகற்றியுள்ளது. மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் வருகின்ற 29ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 25 சுங்கச்சாவடிகளில் வருகின்ற 1ஆம் தேதி முதல் 5 முதல் 150 ரூபாய் வரை கட்டண உயர்வு அமல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று 53,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 93.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.